அமெரிக்கா உருவாக்கியிருக்க அட்வான்ஸ் வார் பிளேன் தான் இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதை பற்றி இந்த வழியில் பார்க்க போகிறோம். B-21 ரைடர் இதுதான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க அணுகுண்டு வீசும் புதிய பாம்பர் வகை விமானம். இது பார்த்திங்கன்னா 6th generation ஃபைட்டர்னு சொல்கிறாங்க. ஸ்டீல்த் மோட் இருக்கிற அட்வான்ஸ் ஏர்க்ராஃப்ட் சொல்கிறாங்க. இதை பற்றி ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவோட இராணுவ மையமான பென்டகனில் தான் நேற்று இந்த அணுகுண்டு வீசும் விமானத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. லாஸ்ட் ஒரு 5 வருஷமாகவே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமாக ஒரு விமானத்தை கட்டமைச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இராணுவ தலைமையகமான பென்டகனில். இது உண்மை நிரூபிக்கும் விதமாக தான் எந்த ரேடார் கண்ணுக்கும் சிக்காமல் எதிரியோட எல்லைக்குள்ளே சென்று நியூக்ளியர் பாம்பை வீசக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது தான் B-21 ரக். இதை அறிமுகப்படுத்தும் விழாவாக தான் December 2 அன்னைக்கு பென்டகனில் நடைபெற்றது. அதுவும் பார்த்திங்கன்னா மிக சிலருக்கு மட்டும்தான் இந்த விழாவில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா வெறும் விமானம் மட்டும் இல்லை, அமெரிக்காவோட மக்களாட்சியை வந்து உறுதியோடு பாதுகாப்பதற்காக நாங்கள் உருவாக்கிடுவோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட இராணுவ அமைச்சக செயலாளரான லூயிட் ஆஷேன் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தானாகவே வந்து எதிரியோட எல்லையை குறிவைத்து அணு ஆயுத ஏவுகணை செலுத்தும் விதமாக தான் ரொம்பவும் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஸ்டீல்த் மோட் கொண்டு இந்த விமானத்தை வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 50 வருஷத்துக்கு தேவையான அதிநவீன அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கியிருக்கிறதாகவும் இந்த விமானம் பார்த்திங்கன்னா பறக்கும்போது எதிரிகளோட கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க. இந்த விமானத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானம் தாழ்வாக பறக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தோட சவுண்டை அவங்களால் கேட்க மாட்டு தான் முடியுமே தவிர பார்க்க முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 6 விமானங்களை இப்போ உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 விமானங்களை தயாரிக்க திட்டமிட்டதாகவும் வந்து அமெரிக்க விமான படைத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பார்த்துலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த B-21 ரைடர் தான் 1st, 6th generation அண்ட் ஹைடெக் ஸ்டீல்த் பாம்பர். இந்த 6th generation B-21 ரைடர் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் பாம்பராகவும் லாங் ரேஞ்ச் ஸ்டீல்த் இன்டர் கான்டினென்டல் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பராகவும் கன்வென்ஷனல் அண்ட் தெர்மோனிக்குலர் வெப்பன்ஸை டெலிவரி பண்ணுற கேப்பபிளும் இதுக்கு இருக்குது. அதாவது இந்த ஸ்டீல்த் பாம்பரால் பார்த்தீங்கன்னா லேண்டில் இருந்து இன்டர்கான்டினல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலமாகவும் ஏரில் போயிட்டுருக்க B-2 ஸ்டீல்த் பாம்பர்ஸ் மூலமாகவும் சீல் இருக்க பலிஸ்டிக் மிசைல் சப்மரின்ஸ் மூலமாகவும் ஒரு நியூக்ளியர் ட்ரையாட் வேறு இதால் செயல்பட முடியும். இதில் இருக்க ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா அட்வான்ஸ் நெட்ஒர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ் கொண்டது இது. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் சிஸ்டம் ஆர்கிடெக்சரும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளவுட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல்த் மோடில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சஸும் ஏரியா டேனியல் ஆக்சஸும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே இன்டெகிரேட்டடாகவும் அட்வான்ஸ் சென்சார்ஸும் வெப்பன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த B-21 ரேடரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பட்டு தான் போக முடியும். இதோட விங் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 150 feet வரைக்கும் இருக்கக்கூடியது. ஒரு B-21 ரேடர் உருவாக்கணும்னா கிட்டத்தட்ட $639 million செலவாகும். இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெயினபிளாகவும் அது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிளாகவும் இருக்கிறதால ரொம்பவும் லோ காஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலிமா இதை உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வர B-21 பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க இதே மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்.